Good morning, children. Good morning, teacher. So yesterday we were learning degrees of comparison, isn't it? Yes, teacher. What are the three degrees of comparison? Positive, comparative, superlative. Positive, comparative, superlative. Yeah, the positive, comparative, superlative. La, namma group one. Adhula one la, group one, group two, group three. Na pirichu vechirukanga. Eppadi solli tharadhu. Say, positive degree ya irundha eppadi identify panninga. Sentence vandhu positive la irukku eppadi kandupidipinga. Has, adjunct, has. As plus adjective plus has. And the structure on the name and contributing a positive sentence. If you start, sentence if you start, no other. No other. Very good. Are they comparative? Every identify comparative and sentence on the comparative degree. Can you tell you? ER, upper than. Yes, put a ER. Adjunct, put a ER. Plus, it will be immediately followed by than. Very good, children. Superlative degree, how do you identify? Yes, superlative degree, how do you identify? The adjective. Adjective. Plus, est. Est. Adjective, est. The, adjective, est. சரி இப்போ நான் வந்து நேத்து உங்களுக்கு சொல்லி கொடுக்கும் பொழுது மோனோசிலபிக் வேர்ட் டைசிலபிக் வேர்ட் ரெண்டு சிலபிக் இந்த மாதிரி ரெண்டு சிலபிள்ஸ் உள்ள வேர்டு மட்டும் நம்ம ER EST சேர்த்துக்கலாம் பாசிட்டிவ் கம்பேரிட்டிவ் சூப்பர்லேட்டிவ் அப்படின்னு சொன்னேன் Yல முடிஞ்சா கம்பேரிட்டிவ் தென் சூப்பர்லேட்டிவ் எப்படி மாற்றணும்னு சொல்லியிருக்கேன் Yல முடியுதுன்னு வச்சுக்கோங்களேன் ஹாப்பி ஹாப்பி ரெண்டு சிலபிள் தான் Yல முடிஞ்சா என்ன பண்ணணும் Yஐ எடுத்துட்டு ER சேர்த்துட்டு IER சேர்த்துட்டு அப்புறம் EST சேர்த்து EST I E S T. நிறைய சிலபஸ் உள்ள வேர்ட் இருந்ததுன்னா அப்போ என்ன சேர்த்துக்கணும் அப்ஜெக்டிவ்ல மோர் மோஸ்டும் சேர்த்துக்கணும் வெரி குட் நல்லா ஞாபகம் வச்சிருக்கீங்க மோர் இப்போ பியூட்டிஃபுல்னா மோர் பியூட்டிஃபுல் மோஸ்ட் பியூட்டிஃபுல் எக்ஸ்பென்சிவ் மோர் எக்ஸ்பென்சிவ் மோஸ்ட் எக்ஸ்பென்சிவ் அந்த மோர் நம் சிலபஸ் நம்பர் ஆஃப் சிலபஸ் நிறைய இருந்ததுன்னா நம்ம என்ன பண்ணணும் மோரும் மோஸ்டும் ஆட் பண்ணிப்போம் வெரி குட் சரி நேற்று நம்ம வந்து பார்த்தப்போ ஹெர்குலஸ் இஸ் த ஸ்ட்ராங்கஸ்ட் பர்சன் இன் த வேர்ல்டு அப்படி சொல்றேன் வச்சுருக்கேன் Hercules is the strongest person in the world. Enna degree adhu? Nalla sentence vandu you should listen to the sentence carefully and tell. Hercules is the strongest person in the world. Superlative. Superlative degree. Eppadi kandupidichinga? EST. EST. Okay. Hercules is stronger than any other person in the world. Comparative. Comparative degree. Eppadi sonninga? ER appra than. Than ER வந்துருக்கு than வந்து no other person in the world is as strong as Hercules positive degree எப்படி positive degree has adjective as வந்துருக்கு sentence எப்படி start பண்ணிருந்தது no other அது வந்து group 1 சரியா இப்போ இன்னைக்கு நம்ம பார்க்க போறது group 2 group 2 ல என்னன்னு பாத்தீங்கன்னா when only two things are compared there is no superlative degree for it ரெண்டே ரெண்டு பொருளையோ ரெண்டே ரெண்டு பர்சனையோ நம்ம கம்பேர் பண்ணோம்னா அதுக்கு சூப்பர் ரிலேட்டிவ் டிகிரி கிடையாது அதுதான் குரூப் டூ நேற்று நம்ம கற்றுக்கிட்டது குரூப் ஒன் சரியா இப்போ நம்ம பார்க்க போகிறது குரூப் டூ சரி இப்போ பார்ப்போம் கம்பேரிட்டிவ் டிகிரியில் காஃபி இஸ் ஹாட்டர் தேன் டீ காஃபி இஸ் ஹாட்டர் தேன் டீ ER வந்திருக்கா எஸ் டீச்சர் தேன் வந்திருக்கா எஸ் டீச்சர் என்ன டிகிரி அப்போ அப்போ என்ன பண்ணணும் ரெண்டு ஐட்டம் மட்டும் கம்பேர் பண்ணா அதுக்கு சூப்பர்லேட்டிவ் டிகிரி கிடையாது எழுத முடியாது இப்போ நம்ம இதை பாசிட்டிவா மாத்த போறோம் எப்படி மாத்துறது டீ வந்து காஃபி அளவுக்கு சூடா இல்ல அப்படி சொன்னாதான் அது மாறும் டீ இஸ் நாட் ஆஸ் ஹாட் ஆஸ் காஃபி டீ இஸ் நாட் ஆஸ் ஹாட் ஆஸ்
as adjective as வந்துச்சா yes teacher as adjective yes as tea is not as hot as coffee tea வந்து காபி அளவுக்கு சூடாக இல்லை அப்படினாலே உங்களுக்கு தெரிஞ்சிரும் காபி தான் அப்போ டீயை விட ஹாட்டா இருக்கு அப்படிங்கற மீனிங் வந்துரும் இல்லையா சோ இந்த மீனிங் நம்ம மாறாம இருக்கிறதுக்காக தான் நம்ம என்ன என்ன பண்றாங்க நாட் போடுறோம் சரியா டீ இஸ் நாட் as hot as காபி இப்படி தான் மாத்துறோம் சரி இன்னொரு எக்ஸாம்பிள் பாப்போம் கம்பேர் இதே சேம் தான் சிமிலர் டைப் தி பிரம்மபுத்ரா இஸ் லாங்கர் தென் தி கேஞ்சஸ் பிரம்மபுத்ரா நதி வந்து கங்கை நதியை விட நீளமானது அப்படினு சொல்றாங்க தி பிரம்மபுத்ரா இஸ் லாங்கர் தென் தி கேஞ்சஸ் இத எப்படி மாத்துறது அப்போ இதுதான் நீளமானதுனா கேஞ்சஸ் வந்து பிரம்மபுத்ரா அளவுக்கு நீளமா இல்ல அப்படினு காமிக்கணும் இல்லையா இல்லங்கிறதுக்கு தான் நம்ம என்ன பண்ணோம் நாட் பண்ணோம் தி கேஞ்சஸ் அங்க இருந்து கொண்டு வரணும் தி கேஞ்சஸ் இஸ் நாட் ஹச்சர்னா as adjective as as long as the பிரம்மபுத்ரா புரிஞ்சதா எஸ் டீச்சர் தி கேஞ்சஸ் இஸ் நாட் as long as the பிரம்மபுத்ரா அடுத்து இப்ப நிவேதா இஸ் நாட் taller than இந்துமதி என்ன டிகிரில இருக்கு நாட்ல என்ன டிகிரி டிகிரி ஆஃப் கம்பரிசன் என்ன டிகிரி இது கம்பரிட்டிவ் டிகிரியா ER வந்துச்சு நம்ம ER உம் than உம் பார்த்தாலே நம்ம என்ன தெரிஞ்சிக்கலாம் கம்பரிட்டிவ் டிகிரி ER வந்திருக்கு than வந்திருக்கு அத பார்த்தாலே நம்ம வந்து ஈஸியா ஐடென்டிஃபை பண்ணிடலாம் கம்பரிட்டிவ் டிகிரில இருக்குன்னு சொல்லு சோ நிவேதா இஸ் நாட் taller than இந்துமதி அப்படி சொல்றேனா நிவேதா வந்து இந்துமதியை விட உயரமாக இல்லை நிவேதா இந்துமதியை விட உயரமாக இல்லைன்னா ரெண்டு பேரும் ஒரே ஹைட்ல இருக்காங்கன்னு அர்த்தம் சமம் ரெண்டு பேரும் ஒரே ஹைட்ல இருக்காங்கன்னு அர்த்தம் நிவேதா இஸ் நாட் taller than இந்துமதி இந்துமதியை விட நிவேதா உயரமாக இல்லை அப்போ நிவேதாவும் இந்துமதியும் ஒரே ஹைட்ல இருக்காங்க அப்படின்னு அர்த்தம் அப்போ நம்ம எழுதும்போது எப்படி எழுதுறோம் இந்துமதி இஸ் as tall as நிவேதா இங்க நாட் போட கூடாது as tall as as adjective as வந்துச்சா ஸ்ட்ரக்சர் பாசிட்டிவ் டிகிரிக்கு எஸ் டீச்சர் இந்துமதி இஸ் as tall as நிவேதா நிவேதா இப்போ நிவேதா எவ்வளவு உயரம் இருக்கறாளோ அதே அளவு யார் இருக்கா இந்துமதி இந்துமதியும் இருக்கறாள் புரிஞ்சதா எஸ் டீச்சர் இந்த டாக் क्वेश्चन பாக்கும்போது क्वेश्चन டாக்ஸ் நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம் இல்லையா எஸ் டீச்சர் ஸ்டேட்மென்ட் பாசிட்டிவா இருந்தா நெகட்டிவ் டாக் ஆட் பண்ணுவோம் ஸ்டேட்மென்ட் நெகட்டிவா இருந்தா பாசிட்டிவ் டாக் ஆட் பண்ணுவோம் இல்லையா அதே மாதிரி ஒரு க்ளூ நம்ம இங்கேயே ஞாபகம் வச்சுக்கலாம் என்னன்னு பாத்தீங்கன்னா இப்போ இந்த கம்பரிட்டிவ் டிகிரில நாட் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன் வந்துச்சா எஸ் டீச்சர் சும்மா ஒரு க்ளூக்காக கொடுக்குறது கூட்டுப்பாடம் மீனிங் மாறாம சில பேருக்கு மீனிங் புரியலனா கூட ஓ இங்க நாட் வந்துச்சு இங்க நாட் வரக்கூடாது அப்படின்னு தெரிஞ்சுப்பீங்க இல்லையா அதுக்காக சொல்றது இப்ப பாருங்க இங்க நாட் வந்துச்சா எஸ் டீச்சர் நாட் வந்துச்சா அப்ப பாசிட்டிவ்ல நாட் வரக்கூடாது இங்க வேற சிங்க வேற என்ன பாருங்க இது இதுல வந்து கம்பரிட்டிவ்ல நாட் வரல இங்க பாசிட்டிவ்ல நாட் போட்டுருவோம் இங்க நாட் வரல பாசிட்டிவ்ல நாட் போடுவோம் கம்பரிட்டிவ்ல நாட் வந்துருச்சு பாசிட்டிவ்ல நாட் போடல புரியுதா சரியா இருக்கா நிவேதா இஸ் நாட் taller than இந்துமதி இந்துமதி விட நிவேதா உயரமாக இல்லை அப்போ இந்துமதி இஸ் as tall as நிவேதா நிவேதா எவ்வளவு உயரமாக இருக்கறாளோ அதே அளவு இந்துமதி இருக்கறாள் ரெண்டு பேரும் ஈக்குவல் ஹைட்ல இருக்காங்க அப்படினா அதே பொருள் வந்துச்சா மாத்தும் போது மீனிங் வந்து we should not change the meaning of the sentence அது நம்ம we should see to it carefully அதுக்காக தான் இது இதுதான் டைப் 2 இப்போ நேத்து சொன்னல பாசிட்டிவ் டிகிரினா என்னன்னு சொன்னேன் பாசிட்டிவ் டிகிரி வந்து ஒண்ணே நோ கம்பரிசன் யாருக்கும் வந்து கம்பேர் பண்ணவே மாட்டோம் அப்படி இல்ல அப்படினா ஒரே ஈக்குவல் இன் குவாலிட்டி ரெண்டு திங்ஸ் கம்பேர் பண்ணுவோம் they will be equal in quality அதுக்கு தான் இந்த எக்ஸாம்பிள் இந்துமதி இஸ் as tall as நிவேதா அப்படின்னு சொல்லும்போது இந்துமதியும் நிவேதாவும் ஒரே ஹைட்ல தான் இருக்காங்க சமமான ஹைட்ல தான் இருக்காங்க ஸோ ஈக்குவல் இன் குவாலிட்டி கம்பேரிட்டிவ் டிகிரி எதுக்கு யூஸ் பண்ணுவோன்னா ரெண்டு டூ திங்ஸ் ஆர் டூ ஆப்ஜெக்ட்ஸ் ஆர் கம்பேர்ட் டு ஷோ ஒன்னை விட ஒன்று உயரமா இருக்கா குள்ளமா இருக்கா அப்படின்னு காமிக்கிறதுக்கு அன்இக்குவல் இன் குவாலிட்டி கம்பேரிட்டிவ் டிகிரி கம்பேர்ஸ் டூ பர்சன்ஸ் ஆர் திங்ஸ் தட் ஆர் அன்இக்குவல் இன் குவாலிட்டி பாசிட்டிவ் டிகிரி வந்து டூ பர்சன்ஸ் ஆர் திங்ஸ் கம்பேர் டு ஷோ தே ஆர் ஈக்குவல் இன் குவாலிட்டி கம்பேரிட்டிவ் டிகிரி அன்இக்குவல் இன் குவாலிட்டி சூப்பரேட்டிவ் டிகிரி எதுக்கு நம்ம சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு பர்சனை ஒரே ஒரு ஆப்ஜெக்டும் எடுத்துக்கிட்டு அதனோட குரூப் ஃபுல்லாக அதை கம்பேர் பண்ணி அது பெஸ்ட்டாக வேர்ஸ்டான்னு காமிக்கிறதுக்காக சூப்பரேட்டிவ் டிகிரி சரி நேற்றுக்கு நம்ம குரூப் ஒன் எப்படி இருக்கோன்னு கற்றுக்கிட்டோம் நோ அதர்ல எப்படி ஆரம்பிக்கணும்னு இன்னைக்கு என்ன கற்றுக்கிட்டோம்னா வென் ஒன்லி டூ யூனிட்ஸ் ஆர் கம்பேர்ட்
தேர் இஸ் நோ சூப்பர்லேட்டிவ் டிகிரி ஃபார் இட் அப்படின்னு கற்றுக்கிட்டோம். நாளைக்கு நம்ம வந்து என்ன கற்றுக்கலாம்னா குரூப் த்ரீ, சரியா? அந்த மாடல் வேறு மாதிரி இருக்கும், அதை நம்ம எப்படின்னு நாளைக்கு தெரிஞ்சுக்கோம். இதில் கொஞ்சம் எக்ஸசைஸ் கொடுக்குறேன், இப்போ பண்ணுங்க. Yes, teacher. Is it clear, children? Yes, teacher. Thank you, children. Thank you, teacher.